இயேசு நல்ல அப்படி எழுமி நின்று எல்லாரும் ஹாலேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். எல்லார ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு துதிகளை செலுத்துகிறோம். ஆனந்த சத்தத்தோடு தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா தேவாதி தேவன் நீங்க, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நீங்க, போதுமானவர் நீங்க, மகிமை உள்ள தேவன் நீங்க, எல்லா கணத்துக்கும் சோத்திரத்துக்கும் துதிக்கும் பாத்திரராகி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. சாவாமை உள்ளவரே ஸ்தோத்திரம், மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரம், பாதாளத்தை ஜெயமாக வென்றவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்தரிப்பா. நன்றி தகப்பனே. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை இந்த வருஷத்தின் முதல் நாள்ல ஆண்டவரே, முதல் ஓய்வு நாளில் தேவாதி தேவனை மகிமைப்படுத்த, கர்த்தாதி கர்த்தரை துதிக்க, ராஜாதி ராஜாவை ஸ்தோத்தரிக்க கிருத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஹாலேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி. பெரியவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா. ஜீவன் சுகம் பெலன் தந்து காத்தீரே, ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடிடுவே, ஜீவன் சுகம் பெலன் தந்து காத்தீரே, ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடிடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் சொல்லுமா? உம்மை துதிக்காமல் துதிப்பேன், உம்மை பாடாமல். ஆமென்.
நீர் நல்லவர் இயேசுப்பா, நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீங்க வல்லமை உள்ள தேவன், நீங்க வாக்கு மாறாத தேவன் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, கர்த்தரை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா, ஞானமாய் வானங்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் சகலவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஒருவராய் வானங்களை உண்டாக்கி மகிழ்ந்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. உம்மை போற்றி புகழுவோம் நாம், உயர்த்தி மகிழுவோம். உம்மை போற்றி புகழுவோம் நாம், உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கரங்களை தட்டி. என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர். ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் சன்னிதானத்தில் நன்றி நன்றி நன்றி. நல்ல வாய்களை திறந்து உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நல்ல உற்சாக மனதோடு கூட முழு பலத்தோடு உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், போதுமானவர் அப்பா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் பாக்கியவான்களாய், நம்மளை பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மளை தேடி வந்து தெரிந்து கொண்டபடியினால, அவர் நம்மளை ரட்சித்தபடியினால, அவர் நம்மளை நேசித்தபடியினால. ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே, நன்றி. இயேசு ஒருவரே ஆண்டவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒருவரே, நாம எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். பாதுகாப்பா, நம்மேல் அன்பு வைப்பார் என்றும் எத்தனை விசுவாசத்தோடு.
நன்றி. ஹாலேலூயா. நம்மை நடத்துகிற தேவன், இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. நன்றி ராஜா. நன்றி 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 நன்றி. நன்றியோடு கூட உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீங்கள் பரிசுத்தர், நீர் போதுமானவர், கிருபை உள்ளவர். உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, மலையின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க, தேவாதி தேவனை மகிமைப்படுத்த, கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்தரிப்போம். நன்றி ராஜா. நன்றி இயேசுப்பா. நன்றி கர்த்தாவே. நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சாந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இறைகின்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா இறைகின்ற தேவன், தேவைகளை சந்திப்பவர்.
தேவைகளை சந்தித்து அற்புதமாய் நடத்துகிற தேவன். இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் உமக்கு என்று கொடுத்த காணிக்கை தசம்பாகளை பார்த்து அதற்கேற்ற நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து இந்த ஆராதனையிலையும் எங்களோடு பேசுங்க. திருவிருந்த ஆராதனை ஆசீர்வதித்தாங்க. வருஷத்தின் முதல் ஓய்வு நாளில் தேவனை துதிக்க ஆராதிக்க நல்ல கிருபைகளை கொடுத்தபடி நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. தேவையோடு இருக்க பிள்ளைகளோட தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாய் சந்திப்பீராக. துதி கணம் மகிமையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆண்டவருடைய வார்த்தையை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:5-6. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:5-6. படிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சவுல் என்கிற ஒரு வாலிபன் 9 தீவிரவாதியாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். அவன் ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் பொழுது அவன் தான் எல்லாருடைய வஸ்திரத்தையும் என்ன பண்ணான், வைத்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படி ஒரு பயங்கர தீவிரமாக இருந்தவன் இன்னும் அதில் டெவலப் ஆகி அட்வான்ஸ் ஆகி அவன் என்ன பண்ணான், எருசலேமில் அந்த என்னது பிரதான ஆசாரியிட்ட போய் பர்மிஷன் நிருபங்களை வாங்கி, நான் இந்த இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையும் துன்புறுத்தவும் அவர்களை கஷ்டப்படுத்தவும் அவர்களை சிறைச்சாலையில் போடவும் எனக்கு அதிகாரம் கொடுங்கள், நான் அவர்களை அதிகமாக துன்பப்படுத்துவேன், அவளை அதிகமாக கஷ்டப்படுத்துவேன், அவளை எதுவுமே வேதனைப்படுத்துவேன், எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க லெட்டர் கொடுத்துட்டாங்க. பக்கத்து ஊருக்கு போகிறாரு, தமஸ்கு அப்படின்ற ஊர். பக்கத்து ஊர் தமஸ்கு என்கிற ஊர், எருசலேம்லேருந்து தமஸ்கு என்கிற ஊருக்கு இந்த லெட்டரையும் வாங்கிட்டு போகிறார். என்ன லெட்டரு? ஓகே, பர்மிஷன் கிராண்டட். எதுக்கு எதுக்கு பர்மிஷன் கிராண்டட்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்த பர்மிஷன் கிராண்டட். அந்த லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டியை வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, வரார் தமஸ்குக்கு, பிரயாணம் ஆயிட்டார். அதாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தமஸ்குல விசுவாசிங்க இருக்கிறாங்க, புரியுதுங்களா? தமஸ்கு பக்கத்து ஊர் தான். தமஸ்குல இருக்கிறவங்க இதை கேள்விப்பட்டிருப்பாங்களா, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்களா சொல்லுங்களேன். கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்பட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே அங்கே தான் தீவிரமான காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தான், இப்போது லெட்டர் வாங்கிட்டு எங்கே வரான், இங்கேயும் வரான். ஆண்டவரே, ஆண்டவரேன்னு கையை உயர்த்திருப்பாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதான் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, அப்படி அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்குறவர். நீ ஜெபம் பண்ணால் எப்போதுமே கிரியை நடக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உனக்கு தெரியாதது, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. ஆகவே இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே அவன் வந்தால் வர ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரே பர்மிஷன் வாங்கிட்டான், புறப்பட்டுட்டான், வந்து அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணின்னு தானே இருப்பாங்க. அவன் மானிட்டர் பண்ணி வந்துட்டான், வந்துட்டே இருக்கான், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கான். இல்லையா, கர்த்தர் கிரியை செய்தார். என்ன நடந்தது? தமஸ்குவுக்கு சமீபமாக வந்துட்டானான். படிங்க அந்த வசனத்தை, அந்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. எடுத்து 1, 2, 3 நினைக்கிறேன், படிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி அவனை சந்தித்தார். உடனே சந்தித்தார், தமஸ்குவுக்கு கிட்ட வந்துட்டாங்க.
தமஸ்குக்கு கிட்ட வந்துட்டான். தமஸ்குல தான் கஷ்டப்படுத்தணும் போனான். தமஸ்குக்கு கிட்ட வந்த பொழுது கர்த்தர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. அவனை சந்தித்தார், விழுந்தான். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்புறம் போடுங்க மேல, அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டு, ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏன் என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு. அவன் தெரியல யாருன்னு. அப்போ கேட்குறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் ரெண்டு கேள்வி அவன் கேட்குறான். ஒன்று, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்குறான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாரு? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆமென், ஆமென், ஆமென். அவன் இயேசுவை துன்பப்படுத்தல, அவன் யாரை துன்பப்படுத்த வந்திருக்கான்? கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த வந்திருக்கான். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினாலும் ஆண்டவரை துன்பப்படுத்துறதுக்கு ஆமாம், அதுக்கு அதுக்கு ஈக்குவல். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதோ உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை ஒருத்தன் தொட்டான்னா அவன் எங்கே தொடுறான்? என் கண்ணின் மணியை தொடுகிறான், என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்போது கண் மணியை நீங்கள் தொட்டு பாருங்கள். இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை தொட சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்கள் கண் மணியை தொட சொல்லுங்கள். என்ன நடக்கும்? அப்படியே இருக்குமா? என்ன நடக்கும் சொல்லுங்கள். இல்லை, என்ன நடக்கும்? கண் மூடிடும். அப்புறம் அவ்வளோதானா? வெறும் கண்ணை முடிக்குவீங்களா? ஆ, கை உடனே போயிடும். கை என்ன பண்ணும்? உடனே போயிடும். அது சொல்ல வேண்டியதில்லை. கை போய் கண்ணை போய் இது பண்ணலாம். இல்லை, கை உடனே என்ன பண்ணும்? உடனே போய் பாதுகாக்கும். இப்படி தான் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கண்மணி போல் பாதுகாக்கிறார். ஆகவே உன்னை ஒருத்தன் தொட்டான்னா அவருடைய கண்ணின் மணியை தொடுறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்படியே அவன் மேலே உடனே என்ன பண்ணுறாரு? அவருடைய பிள்ளையை பாதுகாக்கிறாரு. அது எடுக்கும்போது தகாருன்னு அவன் மேலே அடி கூட படும் இல்லையா? ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கே மகிமை, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சவுல் என்கிற வாலிபன் இந்த தமஸ்கு பட்டணத்துக்கு அவன் போனதான சமயத்தில் கர்த்தரோட ஜபம், ஜபத்துக்கு பதில், ஜபத்துக்கு பதில் உண்டு. எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். 24/7 எப்போதும் காட் இஸ் அவைலபிள். ஆமென். 24/7 எப்போதும் ஆண்டவர் அவைலபிளாக இருக்கிறாரு. எப்போதும் நீ அவரை கூப்பிடலாம். எப்போதும் அவர் உனக்கு உதவி செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. லூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போனாலும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையில் போகிறாங்க. ஆனால் எல்லாருடைய அனுபவமும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம அதாவது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 பார்த்து கொண்டிருக்கிறோம். 5-6 பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ சவுல் என்கிற அந்த வாலிபன் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதச்சிக்கிட்டு இருக்கிறப்ப முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொன்னார். ஆகவே ஒரு மனுஷன் அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினா அவன் ஆண்டவரை துன்பப்படுத்துறது அப்படின்னு நான் சொன்னேன், அப்படிதானே? ஆமாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முள்ளில் உதச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்தது அவன் நடுங்கினான். நான் தான் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொன்ன உடனே நடுங்கிட்டான். பயங்கர பலசாலி, பயங்கர வீரன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எல்லாம் நடுங்கி தான் போயிடும். மலையெல்லாம் என்ன பண்ணும்? மெழுகு போல உருகி போயிடும். ஹல்லேலூயா. மலையெல்லாம் மெழுகு போல உருகி போயிடும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடுங்குறான். நடுங்கி திகைத்து ஒரு கேள்வி கேட்குறான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு கேட்குறான்.
நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தெருவுக்கு நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ என்ன செய்யணுமோ அது உனக்கு சொல்லப்படும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு அந்த கேள்வியை தான் நான் பாண்டர் பண்ண விரும்புகிறேன். அந்த கேள்வி என்ன கேள்வி? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இந்த புது வருஷத்தில் நம்ம எல்லாரும் அப்படி ஒரு வாஞ்சையோடு இருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஆமென். உன் இஷ்டத்தில் நீ நடக்கூடாது. தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. தேவ சித்தத்தை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவ சித்தம் செய்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 7:21 இருக்கிறது. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவர் சித்தத்தை தான் செய்யணும். ஆமென். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவரே நாங்கள் உங்கள் நாமத்தினால் அர்த்தோசனம். அவங்க சொல்லுவாங்களா, நாங்கள் உங்கள் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம். அப்புறம் உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம் அல்லவா என்பார்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்வாராம்? அப்பொழுது நான் சும்மா சொல்ல, ஒரு காலம் உங்களை தெரியாது, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அதுக்கப்புறம் பட்டம் கொடுக்குறாரு. என்ன பட்டம்? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீ தேவ சித்தம் செய்யலைன்னா நீ அக்கிரமம் செய்துக்கிட்டு இருக்கிற. நீ தேவ சித்தம் செய்யலைன்னா நீ அக்கிரமம் செய்துக்கிட்டு இருக்கிற. தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இந்த வருஷம் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா ஆண்டவர் அவருடைய சித்தத்தை உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்போ ஐயா தேவ சித்தம்னா என்ன, தேவ சித்தம் அப்படி என்ன தெரியலையே, எனக்கு புரியலையே அப்படின்னா பைபிளில் தேவனுடைய பொதுவான சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பொதுவான சித்தம் 1 Timothy 2:4 1 Timothy 2:4 படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப அவருடைய சித்தம்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அல்லேலூயா. அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஒருத்தரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்ம சில சமயம் நம்ம வீட்டில் நம்மளே கணிச்சிடுறோம், இவரெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு கணிச்சுட்டு அப்படியே விட்டுறோம். நான் மாத்திரம் சர்ச்சைக்கு போவேன், ஆனால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரோ எங்கள் மகனோ எங்கள் மனைவியோ இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு நம்மளே கணிச்சு நம்மளே இருந்துடுறோம். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாம் ரட்சிக்கப்படணும். அப்போ ரட்சிக்கப்படணுன்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்னா என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். அதனால் நம்ம கர்த்தருக்குள்ள மக்களை நடத்தணும். ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாம் ரட்சிக்கப்படணும். நீங்களே கணிச்சிக்காதீங்க, என் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு ரட்சிக்கவே பட மாட்டான்னு சொல்லாதீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. உங்களுக்கு ஒரு பாரம் வேணும், உங்களுக்கு ஒரு பாரம் பாரத்தோடு அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு சரியாக சுவிசேஷம் சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அதான் ஒரு மரம், ஒரு மரம் வெட்டுறது எப்படி? இப்போல்லாம் சா வச்சு வெட்டுறாங்க. ஆனால் இல்லை, முன்னாடிலாம் மரம் வெட்டுறதுக்கு எப்படி, ஒரே அடி அடித்தா மரம் விழுந்துருமா? என்ன பண்ணும்? டாக் பண்ண ஒரு அடி அடிக்கும், அந்த மரத்தில் ஒரு வெட்டு விழும், திரும்பியும் டாக் பண்ண ஒரு அடி. இப்படியே அடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியே அடி அடிச்சுக்கிட்டே இருந்து அந்த மரம் என்ன பண்ணும்? விழும். எத்தனையோ அடி அடிக்கணும். இந்த கடைசி அடியில் அங்கே மரம் கீழே விழும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைய சொல்லிக்கிட்டே இரு, சொல்லிக்கிட்டே இரு. நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். அவங்க டென்ஷன்லையும் பிரச்சனையிலையும் இருக்கும்போது
இயேசுவேன்னு கூடுவாங்க. ஆமென். இயேசுவேன்னு யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. அதனால தான் சிஸ்டர் இன்னொரு முறை சாட்சி சொல்ல சொன்னேன். முன்னாடியே இங்கே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து விடுவிச்சார். எப்படி தஞ்சாவூர்லேருந்து பெங்களூருக்கு வந்துடுவாராம். யார்? அவங்க அப்பா. எப்போ? எதுக்கு? எதுக்காக வருவாராம்? சர்ச்சைக்கு போகக்கூடாது. சனிக்கிழமை வந்துடுவாராம். எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. ஆண்டவருக்காக நின்றாங்க. ஆண்டவருக்காக நீ நின்றினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை எல்லாம் வந்து ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவருக்காக நின்றீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ஓகேயா? அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சித்தம் மத்தேயு 18:14 இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போகுது பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவின் சித்தம் அல்ல. ஒரு சின்ன பிள்ளை கூட கெட்டு போகக்கூடாது. பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறது தான் தேவனுடைய சித்தம். பிள்ளைங்களாம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக வரணும். ஆகவே பிள்ளைகளை நாம் கவனமாய் நடத்த வேண்டும். கர்த்தருக்குள்ளே நாம் நடத்த வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:18 ஆண்டவருடைய சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5:18 படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுதே ஒரு பலன் இருக்குங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போதே ஒரு விடுதலை இருக்குங்க. அது ஒரு பலிங்க. ஆமென். உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளை, ஆடு, காளை எல்லாம் செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு நல்ல ஆராதிக்கணும். சபையில் வந்து ஆராதிக்கும் போது கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. அது எப்போ திரும்பி திரும்பி சொல்கிறேன். நம்ம உள்டாவாக செய்கிறோம். வாயை திறந்து ஆராதிக்கணும். கண்ணை மூடி வாயை திறக்கணும். ஆனால் நம்ம வாயை மூடின்னு கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்கோம். அப்போ ஒன்றுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஒன்றுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஆண்டவர்த்திலேருந்து ரிசீவ் பண்ணோன்னா கண்ணை மூடி வாயை திறந்து நல்லா ஆராதிக்கணும். மனுஷனை ஆராதிக்கல. யார் ஆராதிக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே நல்ல மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய். அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் தேவனுடைய சித்தம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பெரிய விடுதலை கொண்டு வரும், பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமேன். ஸ்தோத்திரம். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 4:3 1 தெசலோனிக்கேயர் 4:3 படிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாக இருக்கணும். எப்போ இந்த அசுத்தத்திலேயே இருப்பீங்களா? 23 அசுத்தமாக இருந்தது போதும். 24 கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். 2024 கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த 2024 அசுத்தத்தெல்லாம் விடணும். எதெல்லாம் விடணுமோ விடணும். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். நீ பரிசுத்தம் ஆகணும். நீ பரிசுத்தம் ஆகணும். கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். ரெண்டு காரியம். நீங்கள் பரிசுத்தமாகுங்கள்னு ஒரு வசனம் இருக்குது. அப்புறம் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாக வாஞ்சிக்கணும். தானியேலுக்கு ஒரு வாஞ்ச பரிசுத்தமாக வாழணும்னு. ஆகவே ராஜ போஜனெல்லாம் வேண்டாம், பரிசுத்தமாக வாழணும்னு அவர் என்ன பண்ணார்? தீர்மானம் பண்ணி சொன்னார். தேவன் அவருக்கு உதவி செய்தார். நீ பரிசுத்தமாக வாழ தீர்மானிச்சின்னா கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஏன்னா நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். இந்த 2024 கர்த்தர் கிருபையாய் கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த 24
நீ பரிசுத்தமாக வாழணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரணும். நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாம் அசுத்தமாக வாழ்ந்தால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஆகவே பரிசுத்தமாக வாழ ஆண்டவர், அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது பொதுவான தேவனுடைய சித்தம். நிறைய பைபிளில் பொதுவான தேவனுடைய சித்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்களை பற்றி பைபிள் சொல் நிறைய சொல்லியிருக்கு. சும்மா ஒன்று ரெண்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17 படிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படி செய்கிறவன் என்னைக்கும் நிலைச்சிருப்பான். ஆமேன். என்ன வந்தாலும் அவனை அழிக்க முடியாது. பில்டிங்கை தான் அழிக்க முடியும். ஆமேன். தேவ சித்தத்தின்படி செய்கிறவனாம் என்ன பண்ணுவான், நிலைச்சிருப்பான். கர்த்தரவனை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம மாறணும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன பண்ணுவான், நிலைச்சு நிற்பான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். லூக்கா 12:47 படிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எஜமானுடைய சித்தத்தை செய்யாத ஊழியக்காரன் என்ன பண்ணுவானா, அநேக அடிகள் அடிக்கப்படுவான். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் நிலைச்சிருப்பான், என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பான். தேவனுடைய சித்தத்தை செய்யாத ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு அநேக அடிகள். தேவனுடைய சித்தத்தை செய்யாத ஊழியக்காரன் இப்படி அநேக அடிகள் அடிக்கப்படும். ஏன் மாறி மாறி உனக்கு அடி உழுது, ஏன் இப்படி கஷ்டப்படுற, வேற என்ன தெரியுமா, தேவனுடைய சித்தத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆமேன். இந்த 2024 நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை அர்ப்பணிச்சு. ஆமேன். எல்லாம் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய சித்தத்தை செய்தால் நிலைச்சிருப்பேன். தேவனுடைய சித்தத்தை செய்யலன்னா என்னது, எப்படி அநேக அடி கிடைக்கும், எப்படி கிடைக்கும், என்ன அடி, மாற்றி 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 அடி 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 அடி. அப்போ எவ்வளோ தேவன் சித்தத்தை செய்கிறது தான் நல்லது. சேஃப்னு தெரியுமா, கர்த்தருக்குள்ளே இருப்பதுதான். ஆமேன். ஒரு மனுஷனுக்கு சேஃப்டியே கர்த்தருக்குள்ளே இருப்பதுதான், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதுதான். ஆமேன். இந்த மீனை பாருங்கள், அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருந்தால் அது எப்படி இருக்குது, சேஃபாக இருக்குது. சில மீன் என்ன பண்ணுது, என்ன நம்ம எல்லாம் இப்படியே கொஞ்சம் வெளியே பார்க்குற பச்சையாக தெரியுது அப்படின்னு குதிச்சிருது. குதிச்சிருதுன்னா சேஃபாக இருக்க முடியுதா, என்ன பண்ணுது, தவிக்குது தவிக்குது. ஆகவே கர்த்தர் உன்னை வச்ச இடத்துலேருந்து வெளியில் குதிச்சிட்டின்னா நீ நிம்மதியாக இருக்க முடியாது. கர்த்தர் உனக்கு எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ ப்ரொடெக்ஷன், எவ்வளோ நல்லா வச்சு உன்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்கும்போது நீ வெளியில் குதிச்சிட்டேன்னு என்ன அர்த்தம், தேவனுடைய சித்தத்தை மிஸ் பண்ணாத, தேவனுடைய சித்தத்தை செய். ஆமேன். அதுக்காக தான் இந்த 24 கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 24 ஃபஸ்ட்டு வீக்கில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். இன்னும் ஒரே வசனம், எபிரேயர் 10:34-35 எபிரேயர் 10:35-39 படிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க, தைரியத்தை விடாதுங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவீர்கள். வாக்குத்தம் பண்ணது பரலோகராஜ்யம். வாக்கு பண்ணியிருக்கிறது பரலோகராஜ்யம். ஆகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு நமக்கு என்ன வேணும், பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கு. இதுதான் நம்மகிட்ட இல்லை, பொறுமை கிடையாது. பொறுமைக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது, என்னது, பெருமை. கோபம் இருக்குது, பெருமை இருக்குது. பெருமை எது, அது கோபம் எதுக்கு வருது, பெருமை இருந்தாலும் தான் கோபம் வருது. ஈகோ, ஈகோ இருக்கும்போது தான் கோபம் வருது இல்லையா. ஆகவே இதெல்லாம் போகணும். பொறுமை உங்களுக்கு வேணும்.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறணும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக. பரலோ ராஜ்யம் போனோம், இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது, அப்படி இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், நிம்மதியாக இருந்தோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம், இந்த உலக ஓட்டம் முடிஞ்சாலும் பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிறது கொஞ்ச நாள், ஆண்டவரோடு வாழ்வது நித்திய நித்திய காலமாக வாழ்வது. அல்லேலூயா. ஆகவே இந்த உலக ஓட்டத்திலே திருப்தியாக இருக்காதீங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் இல்லை. நீ கர்த்தரை தேடினா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இதையே பிடிச்சிட்டு இருக்காத, கர்த்தரை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். நித்திய நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழ பாக்கியத்தை நம்ம பெறணும். ஆமென். தொடர்ந்து படிங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். தான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்துல தான் நீ பிழைக்க முடியும். ஆகவே விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் கிடையாது, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பின்வாங்குகிறவர்கள் கிடையாது, முன்னேறி போகிறோம். ஆமென். ஆமாம், முன்னேறி போகிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், பின்வாங்குவதற்காக அல்ல. அல்லேலூயா. கெட்டு போக பின்வாங்கி போனோன்னா கெட்டு போயிடுவோம். கெட்டு போக பின்வாங்குவா இல்லாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து தேவனுடைய பொதுவான சித்தம். நான் சொன்னேன், இந்த பொதுவான சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை குறித்த தனிப்பட்ட சித்தத்தை தேவன் வெளிப்படுத்துவார். எல்லாரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் எல்லோரும் குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்படியே இருக்க போகிறீங்களா? நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. தேவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:2 பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13:2 படிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமா, 1-2 வசனங்கள் நீ வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்து எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தீர்க்கதரிசி சபையில் இருந்தாங்க. சபையில் இருக்கிறது தேவ சித்தம். அப்போ சபையில் இருந்து அவங்க ஜெபித்து தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ரெண்டு பேரை பிரிக்கிறாரு. யாரு? பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியம். நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அது என்ன நெக்ஸ்ட் லெவல்? உலகம் எங்கும் போகிறது கூப்பிடுறாரு. எங்கே? பவுல் 3 மிஷினரி ஜேர்னி போனார். 3 மிஷினரி ஜேர்னி, நிறைய இடங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தார், சபைகளை ஸ்தாபித்தார், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். ஆகவே இந்த சபையில் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த பவுலையும் பர்னபாவையும் தேவன் என்ன பண்ணார்? நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்தார். நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதே நிலைமையில் இருக்க போறியா? நெக்ஸ்ட் லெவலுக்கு வர போறியா? நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும்னா இப்போ தேவன் உனக்கு வெளிப்படுத்தின அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இந்த தேவனுடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது உன்னை குறித்ததான தனிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பா. அடுத்த லெவலில் நீ போயிடுவேன். ஆமேன். இங்கே இருக்கிற நிறைய பேர் நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் கொண்டு போகிறார். நெக்ஸ்ட் லெவலில் வரும் நாட்களில் பாருங்கள், இங்கேருந்து நிறைய பேர் ஊழியக்காரங்களாக எழும்புவீங்க, நிறைய சகோதரிகள் தீர்க்க தரிசனம் சொல்வீங்க, உங்களை கர்த்தர் நிறைய பயன்படுத்துவார், வரங்கள் உங்கள் மூலமாக செயல்படும். இங்கேருந்து நிறைய பேர் எழும்பி பல இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கலாம், மாறப்போகிறீங்க. இதெல்லாம் நடக்க போகிறது. நம்முடைய சபையிலேருந்து நிறைய பேர் வெளியில் போக போகிறார்கள், ஆண்டவருக்காக வாழப்போகிறார்கள். ஹல்லேலூயா. அது வேணும்னா, அப்படி நடக்கணும்னா, உன்னை குறித்த தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா என்ன பண்ணும்? இப்போ வெளிப்படுத்த சித்தத்துக்கு, வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்துக்கு ஒப்புக்கொடு.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, நான் உங்கள் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தின சித்தத்தை செய்வேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக வாழ்வேன், எனக்கு கிருபத்தார். கேட்போம்மா, எளிமை நில்லுங்க, எல்லோரும் எளிமை நில்லுங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்கள், வாய் தருங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரும் கூட பேசினார், எனக்கு தெரியும் இந்த செய்தி ஆயத்தம் படும்போது ஏன் கூட பேசினார் ஆண்டவர். ஆண்டவர் ஏன் கூட பேசினார், ஆண்டவரே இனிமேல் என் இஷ்டத்துக்கு ஓட மாட்டேன், ஆண்டவரே என் இஷ்டத்துக்கு ஓட மாட்டேன், எனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்ய மாட்டேன், உங்கள் சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். வாய் திறந்து சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும், உங்கள் சித்தத்தை செய்ய என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்கள். வாய் மூடிட்டு இருக்கக்கூடாது, வாயை திறந்தால் தான் பிளெஸிங்கே உனக்கு. வாயை தர, ஏசப்பா உங்கள் சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அப்பியா ரியா கப ரப ரப ரப, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு தேவனுடைய சித்தம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சித்தத்தை நீ இப்பொழுதே செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த ஸ்பெஷல் அந்த சித்தத்தை வெளிப்படுத்துவார், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார். உலகம் முழுவதிலேயும் இன்றைக்கு சிலர் போய்கொண்டு தான் இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பயப்படாதீர்கள். கர்த்தருக்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிங்க. தேவ சித்தம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கட்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்கள் சித்தம் நடக்கட்டும், பரிசுத்தமாக வாழேன்னு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஊழியம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபத்தாரும் 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 கிருபத்தாரும். எல்லோரும் ஆண்டவர் நோக்கி கேளுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ 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 லார்ட், நன்றி ஆண்டவரே. என் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஸ்தோத்திரம், அவர்களோடு கூட நீங்கள் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் முன்னேறிச்சல எங்களுக்கு கிருபத்தார். பின்வாங்கி போகிறதுக்காக எங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, விசுவாசத்தில் முன்னேறிச்சல்களாக இருக்க கிருபத்தார். தேவனுடைய சித்தத்தை செய்து சந்தோஷமாய் முன்னேறிச்சல்களாக இருக்க கிருபத்தார். எல்லோருடைய ஆசீர்வதி வெல்லப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும். 2024 வருஷத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்து தேவ நாமத்துக்கு மகிமை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக எங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்தும். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், தொடர்ந்து நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.